ஹாய் காய்ஸ், நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி டான்சருடைய எலிஜிபிலிட்டி போடுங்க ப்ரோ அப்படின்னு. அண்ட் அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா கைஸ், நீங்கள் வந்து ரொம்ப பேசிக்காக எலிஜிபிள் ஆகணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்கள் வந்து ஹோல்டராக இருக்கணும். ஸோ இதை தாண்டி அப்படின்னா அந்த டிகிரியில் நீங்கள் 50% மார்க்ஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ்லேயோ இல்லை வந்து வீக்கெண்ட்லேயோ நீங்கள் வந்து உங்கள் யூஜி டிகிரியை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ இது டான்சரில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அண்ட் இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை தாண்டி அப்படின்னா கைஸ், நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்க, இப்போ நீங்கள் எம்இ பண்ணணும், எம்டெக் பண்ணணும் அப்படினா நீங்கள் வந்து பிஇ பிடெக் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ சிவிலில் சொல்கிற பர்டிகுலராக. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து எம்இ எம்டெக் சேம் மெக்னா இதில் வந்து நீங்கள் வந்து மெக் இல்லை ஏரோநாட்டிக்கல் அந்த மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து எம்இ எம்டெக்கில் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து பிஇடி வந்து இசிஇயில் நீங்கள் பண்ணணும், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ லைக்வைஸ் தான் இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு எம்இஎம் டெக் வந்து ஐடிலேயும். ஸோ சேம் தான் இதிலே வந்து நீங்கள் வந்து பிடெக் வந்து இசிஇ பயோமெடிக்கல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். இது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ எம்ஆர்க்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிஆர்க்கு நீங்கள் வந்து முடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து எம் பிளானுக்கும் அதே மாதிரி தான், பி பிளான், பிஆர்க்கு, பிஇ, சிவில், இது மூணு நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலுமே ஓகே தான். அண்ட் இது அட்வான்டேஜ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்ஏ எம்எஸ்சி நீங்கள் முடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து இந்த ஒரு கோர்ஸ் எடுக்கலாம். நான் சொல்கிறது பிஎஸ்சி கிடையாது, எம்எஸ்சி நீங்கள் முடிச்சிருந்தால் தான் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி எம்சிஏ. ஸோ எம்சிஏக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எலிஜிபிலிட்டி ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பிசிஏ முடிச்சிருக்கணும், இல்லைனா வந்து பிஎஸ்சி ஐடி சிஎஸ்சி இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். இது முடிச்சிருந்தா கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து எம்சிஏ நீங்கள் எடுக்கலாம். ஸோ எம்பிஏ, ஸோ எம்பிஏக்கு வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி, இதுதான் அதுதான் அப்படிலாம் கிடையாது, எனி டிகிரி நீங்கள் வந்து எடுக்கலாம். எனி யூஜி டிகிரி இருக்கவங்களும் நீங்கள் வந்து எம்பிஏ பண்ண முடியும். ஒன்லி ஒன் திங், 50% மார்க்ஸில் நீங்கள் யூஜியில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இவ்வளோ தான் இட்ஸ், வேறு எலிஜிபிலிட்டி எதுவுமே கிடையாது. சிம்பிள் தான். ரொம்ப வந்து நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக எதுவுமே இருக்கணும், நான் இதோட லிங்க் ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களே பர்சனலாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இனியும் வந்து அஃபீஷியலாக எதுவும் ஓப்பன் ஆகல, அவங்களோட அப்ளிகேஷன் எதுவும் ஓப்பன் ஆகல, நான் வந்து வந்துச்சு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டெஃபினட் அடுத்த மொமெண்ட்டே நான் வந்து உங்களை அப்லோட் பண்ணிடுறேன்.